சித்த மருத்துவத்தின் தந்தை என போற்றப்படும் அகத்திய முனிவரின் பிறந்த நாள் சித்த தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி 5வது சித்த மருத்துவ நாள் மற்றும் தொற்று நோய்களுக்கான பரிகாரத்தில் சித்த மருத்துவத்தின் வலிமை என்னும் தேசிய மாநாடு இன்று சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற மத்திய ஆயுஷ் மற்றும் கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சர்பானந்த சோனோவால் பெருந்தொற்றை கட்டுப்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக தெரிவித்தார். கொரோனா பேரிடர் காலத்தில் மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் 2 காப்புரிமைகளை தாக்கல் செய்துள்ளது என்று அவர் கூறினார். சென்னையில் மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் தலைமையகம் 12,09,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் தாம்பரம் சானிட்டோரியத்தில் கட்டப்பட்டு வருவதாகவும் பணிகள் விரைவில் முடிவடையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்தின் புதிய புறநோயாளிகள் கட்டட விரைவில் திறந்து வைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். Has been helping us in the 21st century to prevent the diseases and also to preserve the human health. During the COVID-19 pandemic and the relief they have given to the people, affected people, it's remarkable. I especially extend my thankfulness to all the, you know, our responsible officers, scientists, researchers, faculties involved in this particular journey. நிகழ்ச்சியில் ஆயுஷ் இணையமைச்சர் முஞ்சபாரா மகேந்திர கலுபாய், மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், ஆயுஷ் சிறப்பு செயலாளர் பிரமோத் குமார் பகத், மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் தலைவர் இயக்குநர் கனகவள்ளி, மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதற்கிடையே அகில இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் சென்னை வளாகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மரைன் ஒர்க் ஷாப்பை மத்திய அமைச்சர் சர்பானந்த சோனோவால் திறந்து வைத்தார். புதிய கட்டடங்களையும் அவர் அர்ப்பணித்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரநாத், சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனா்.